Hi students, 12th Max, Chapter 7, Application of Differential Calculus, Example 7.61. Find the local maximum and minimum of the function x square y square on the line x plus y equal to 10. So, நாம் குடுத்திருக்கிறு function f of x அப்படின் எடுத்துக்கலாம். F of x equal to, எவ்வளவு குடுத்திருக்காங்கனா, x square y square. So, இப்பு நமக்கு, எந்த line மேல் இந்த function இருக்கு அப்படினா, x plus y equal to 10. இது வந்து first equation எடுத்துக்கும் so குடுத்திருக்கிற function இருக்கில்லையா இது first equation இந்த line வந்து second equation எடுத்துக்கும் இப்ப இந்த line எப்படி alter பண்ணலாம் அப்படினா y equal to 10 plus x எங்க போனா minus x so substituting y in first equation substitute பண்ணா நமக்கு f of x எப்படி மாறிரும்னா f of x equal to x square அப்படியே போட்டுக்கலாம் y க்கு பதிலா 10 minus x So, 10 minus x the whole square. So, x square into, இப்ப இது a minus b whole square formulaல expand பண்ணும். அப்ப a square plus b square, b இன்றது x, 2 into a into b, a வந்து 10, b வந்து x. So, இது expand பண்ணிட்டம் நான் 10 square அப்படி இன்றது 100. x square அப்படியே போட்டுக்கலாம். 2 tens are 20, 20 into x, 20x. So, இப்ப இது x squareல multiply பண்ணா, 100 into x square, 100x square, x square into x square x power 4 ஆயிரும் minus 20 x square into x x cube ஆயிரும் so இதான் வந்து நமக்கு f of x உடைய answer இப்ப f of x ஒரு முறை differentiate பண்ணா நமக்கு f dash of x பெய்சிரும் இப்ப இது நமை இது differentiate பண்ணா f dash of x equal to 100 into x square differentiate பண்ணா 2x x power 4 n x power n minus 1 formula போட்டா 4x power 4 minus 1 3 ஆயிரும் So, 20 into x cube வந்து differentiate பண்ணா 3x square அப்படினும் So, இது multiply பண்ணா 100 into 2, 200x plus 4x cube minus 20 into 3, 60 60x square அப்படின் கிடித்து இதா வந்து நம்ம f dash of x உடைய answer இப்ப நம்ம critical number கண்டுபுடியும் So, critical number கண்டுபுடியிருத்துக்கு We have to put f dash of x equal to 0 so f dash of x 0 போட்டா 200x plus 4x cube minus 60x square equal to 0 கடைக்கும் so இதில் இருந்து நாம் எதை வெளியில் எடுக்கலாம் அப்படினா 4x வெளியில் எடுத்தல் so 4x வெளியில் எடுத்துரும் அப்படினா four வந்து 5 times 20, 0 அப்படியே போட்டுக்கலாம் அப்பு 50x வந்து வெளியில் வந்திருச்சி இங்க 4x வெளியில் வந்துட்டா மீதி x square இருக்கும் 4 வந்து இங்க 15 times 60 வரும் 4 15s are 60 x squareல x வெளியில் போயிட்டு நான் x மட்டு இருக்கும் equal to 0 so இது நம்ம எப்படி split பண்ணிக்கலானா either 4x equal to 0 or இந்த quadratic equation ஆட்ராயில்துனா x square minus 15x plus 50 equal to 0 அப்பு இங்க x equal to என்ன இருனா into 4 அங்க போனா divide by 4 so 0 by 4 என்ன இரு 0 x ஓட value 0 இங்க வந்து நாம் இந்த quadratic equation factorize பண்ணலாம் நாமக்கு multiply பண்ணா 50 வருண்ணோ add பண்ணா minus 15 வருண்ணோ so இந்த மாறி நம்ம split பண்ணிக்கலாம் so எப்படி split பண்ணலானா இப்பு 10 5s are 50 நமக்கு minus 15 வருணால் ரெண்டுக்குமே நம்ம minus 9 போடுடு முன்னாடி இருக்க variable எவ்வளவுனா x இங்க coefficient 1 தாருக்கு அனால் நாம் 1 நால் divide பண்ணா answer மாராது so அப்பு இதனுடைய factors நமக்கு என்ன கிடைக்குதே அப்படின் பாத்தா x minus 10 into x minus 5 x minus 10 into x minus 5 equal to 0 அப்பு either x minus 10 equal to 0 or x minus 5 equal to 0 therefore x equal to minus 10 அங்க போனா plus 10 minus 5 அங்க போனா plus 5 இப்ப நமக்கு x கு என்ன values கடிச்சிருக்கு அப்படின் பாத்தம்னா x equal to 0 x equal to 10 and x equal to 5 இது எல்லாமே நம்முடைய critical numbers so இப்ப இந்த critical numbers நம்ம கண்டுபுடிச்சாச்சு அடுத்துதா நம்ம இதனுடைய local maximum minimum கண்டுபுடிக்கிறதுக்கு second derivative test apply பண்ணும் அதுக்கு f dash of x நம்ம மறுபுடியும் differentiate பண்ணும் so இங்க வந்து f dash of x என்ன இருக்குனா 200x
plus 4x cube minus 60x square இருக்கு. இத ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணா f டபுள் டாஷ் ஆஃப் x கிடைக்கும். அப்ப 200 x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 plus 4 into x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x square 60 into x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. So 200 into 1 200 4 3s are 12x square 60 into 2 120x. இத f டபுள் டாஷ் ஆஃப் x உடைய ஆன்சர். இப்போ நமக்கு கிடைச்ச கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். நம்ம கிடைச்ச கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு டென். ஸோ இதை எஃப் டபுள் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோ போகிறோம். ஸோ இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 200 ஸோ ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு ஜீரோ போடக்குள்ள இது ஜீரோ ஆயிரும், மைனஸ் 120 இன்ட்டு ஜீரோ. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் ஜீரோ ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 200 கிடைக்கும். இது வந்து இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடைச்சிருக்கு. அப்போ பாசிட்டிவ் நம்பர் கிடைச்சா நமக்கு ஆன்சர் என்ன எழுதணும் அப்படின்னா, எஃப் ஹேஸ் லோக்கல் கிரேட்டர் தென் வந்தால் ஆப்போசிட்டாக எழுதணும். அப்போ மினிமம் அப்படின்னு எழுதணும். எஃப் ஹேஸ் லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அந்த லோக்கல் மினிமம் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். லோக்கல் மினிமம், ஸோ லோக்கல் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ நம்ம கொஷின் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன இருந்தது, அதை நம்ம தான் எக்ஸு ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 100 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 20 எக்ஸ் கியூப். ஸோ இப்போ நமக்கு எஃப் ஆஃப் ஜீரோ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கேயும் எக்ஸ் இருக்குது ஜீரோ ஆயிரும், இதுவும் ஜீரோ ஆயிரும், இதுவும் ஜீரோ ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து ஜீரோ. அப்போ லோக்கல் மினிமம் எவ்வளோனா ஜீரோ. இப்போ நம்ம இந்த கிரிட்டிக்கல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த கிரிட்டிக்கல் நம்பர் எடுத்துப்போம், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சாரி எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஃபைவ். ஸோ எஃப் டபுள் டேஷோட ஆன்சர் இங்கே இருக்குது. அதில் ஃபைன் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட்டு 200 அப்படியே போட்டுக்கலாம், ப்ளஸ் 12 இன்ட்டு ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் 120 இன்ட்டு ஃபைவ். ஸோ இதனுடைய சைன் நேச்சர் தான் நமக்கு தேவை. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 200 அப்படியே போட்டுக்கலாம், ப்ளஸ் 12 இன்ட்டு ஃபைவ் ஸ்கொயர் வந்து 25. ஸோ 512 சார் 60, ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 200 ஸோ 12 25. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 வரும், மைனஸ் 600. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 500 மைனஸ் 600 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 100. இது வந்து லெஸ் தென் ஜீரோ. ஸோ லெஸ் தென் ஜீரோ கிடைச்சா நம்ம என்ன எழுதணும்னா, எஃப் ஹேஸ் லோக்கல் மேக்ஸிமம் ஆப்போசிட்டாக எழுதணும் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ். அப்போ அந்த லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத இதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லோக்கல் மேக்ஸிமம் வேணும்னா எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஃபைவ் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எஃப் ஆஃப் ஃபைவ் போட்டால் இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் 100 இன்ட்டு ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் பவர் 4 மைனஸ் 20 இன்ட்டு ஃபைவ் கியூப். ஸோ இதில் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணக்குள்ளே எஃப் ஆஃப் ஃபைவோட வேல்யூ, ஃபைவ் ஸ்கொயரோட வேல்யூ 25 ப்ளஸ் ஃபைவ் பவர் 4 அப்படின்னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஃபைவ் ஃபைவ் சார் 25, அப்புறம் ஃபைவ் ஃபைவ் சார் 25, 25 இன்ட்டு 25 625. ஸோ மைனஸ் 20 இன்ட்டு ஃபைவ் கியூப் எவ்வளோனா 125. ஸோ 100 இன்ட்டு 25 என்னாயிரும், 2500 ப்ளஸ் 625 மைனஸ் 2 இன்ட்டு 125, 250 வந்துடும், ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இதை 2500 மைனஸ் 2500 கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஆன்சர் என்ன வருதுன்னா 625. இதான் வந்து லோக்கல் மேக்ஸிமம். இப்போ நம்ம ஜீரோங்கிற பாயிண்டில் கண்டுபிடிச்சாச்சு, ஃபைவ்ங்கிற பாயிண்ட்லேயும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம எடுத்துக்க வேண்டிய வேல்யூ 10. ஸோ இந்த 10ல் வந்து இது ரெண்டில் வேறு ஏதாவது ஒரு ஆன்சர் தான் வரணும் நமக்கு. ஏன்னா லோக்கல் மேக்ஸிமமும் கிடச்சிருச்சு, லோக்கல் மினிமமும் கிடச்சிருச்சு. அப்போ எஃப் டபுள் டேஷில் நம்ம 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 10 போட்டோம் அப்படின்னா, ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஆன்சர் இங்கே இருக்குது எவ்வளோனா 200 ப்ளஸ் 12 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 120 எக்ஸ். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 200 ப்ளஸ் 12 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்
minus 120x. So, இதில 10 substitute பண்ணா, 200 plus 12 into 10 square 100 ஆயிரும் minus 120 into 10 1200 ஆயிரும். So, which is equal to 200, 12 into 100, 1200 minus 1200. இதில் என்று cancel ஆயிருக்கிறேன். நமக்கு answer 200, which is greater than 0. Greater than 0 நான் என்ன சொல்லும் F has local minimum at x equal to 10. அப்பா 10ல நமக்கு minimum point இருக்கு. So அந்த minimum point கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம செய்யவேண்டியது f of xல substitute பண்ணும். அப்பா f of 10 அப்படின் substitute பண்ணும். So f of 10 போட்டம்னா நமக்கு 100 into 10 square plus 10 power 4 minus 20 into 10 cube. So 10 square 100 தான். அப்பா 100 into 100 10,000 வந்துரும். 10 power 4, 1, 2, 3, 4, 0, minus 20 into 10 power 3 கி 3, 0 add பண்ணிக்கலாம். இப்பு இதில 10,000 plus 10,000, 20,000, 20,000 minus 20,000, 0 உன்னும். அப்பா அந்த local minimum உந்து எவ்வளோ கடையிது அப்படினா, இங்கியும் 0 தான் கடையிது. அல்ரடி நமக்கு local minimum உந்து f of 0 உளியும் 0 கடைச்சிது. சோ அப்பா நம்ம answer என்ன எழுதில்லானா, local minimum equal to 0. எங்க அப்படினா, at x equal to 0 and x equal to 5. இந்த 2 பாய்ண்டில் இங்கடைக்கிது. அதே போல, it has local maximum. So, local maximum value எவ்வளோ வந்துச்சினா, it is 625. எப்ப அப்படினா, at x equal to 10. So, இதான் நம்னுடைய answer. So, இந்த questionல, find the local maximum minimum of the function x square y square on the line x plus y equal to 10 கூட்டுந்தாங்க. So, இங்க function f of x எடுக்குக்குள்ள, அதில் y இங்கிற வேரியிப்பிலும் இருக்கு. yக்கு பதலா 10 minus x நாம் substitute பண்ணா, x square into 10 minus x the whole square. So, இது expand மண்ணி நாம் f of x கண்டுக்குச்சிக்கலாம். அது ஒரு முறு differentiate பண்ணா, f dash of x கடையும். f dash of x 0 போடுக்குள்ள, நாம் critical numbers கடையுது. என்ன critical numbers நா, 0, 10 and 5. இப்ப இந்த critical numbers நாம் second derivative test apply பண்டும். So, second derivative testல, f dash of x மறுடியும் differentiate பண்ணா, f double dash of x கடைச்சிக்குது. அதில் ஒரு critical number substitute பண்டும். 0 போடகுள்ள, நாம் greater than 0 வந்தனால, அங்க local minimum சொல்லேரும். அந்த minimum value 0 தான் வந்துசி. அதைப் போல, 5 உண்ணு நம்ம substitute பண்ணகுள்ள, நமக்கு அப்பா less than 0 வந்துசி, அப்பா local maximum சொல்லேரும். அந்த local maximum value ஒல அதே போல 10 அப்படின் நம்ம substitute பண்ணக்குள்ள நமக்கு local minimum கடைச்சது. So அது வந்து நம்ம answer எவ்வளவு வந்துச்சுனா 0. So இந்த இடத்துல நம்ம தப்பா எழுதியிருக்கோம். அதாவது local minimum எப்பப்ப கிடைச்சதுன்னா x equal to 0 and x equal to 10. அதே local maximum வந்து நமக்கு எப்ப கிடைச்சதுன்னா x at x equal to 5. Zero and ten, இங்கே வந்து five வரும்.